ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதில் சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன் பத்மினி வி கே ராமசாமின்னு ஒரு பெரிய நட்சத்திர கூட்டமை நடிச்ச அசத்திய படம் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் தமிழர் மரபு பண்பாடு வீரன் தமிழர்கள் பற்றி எல்லாத்தையும் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் இந்த படம் படத்தோட அளவும் கதையோட கருத்தும் குறையாமல் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அந்த கதையை நான் சொல்ல பார்க்குறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாட்டில் விடுதலை போருக்கு முதல் விட்ட வீரபாண்டிய கட்டபொம்மின் வரலாற்றை படமாக்கி சுதந்திரம் பெற பாடுபட்ட அத்தனை தியாகத்தனங்களுக்கும் இதை பெருமையோடு சமர்ப்பிக்கிறோம் இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனு நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவிலில் வீரபாண்டிய கட்டவொம்மன் சாமி கும்பிட்றாரு மங்களகரமாக ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பமே நம்ம கட்டஓம்மன் ஆட்சி செய்கிற இடம் வந்து பாஞ்சாலங்குறிச்சி அங்கே ராஜாவை பக்கம் மக்கள்லாம் கூடுறாங்க நம்ம நாட்டில் கொள்ளையர்கள் அதிகமாயிட்டாங்க மக்கள்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ராஜா கிட்ட ராஜா நான் இன்னைக்கே அவங்களுக்காக எல்லாம் பண்ணுறேன் அவங்கள எல்லாத்தையும் நான் பிடிக்கிறேன்னு சொல்லி சொல்லி கிளம்புறாரு வீரபாண்டிய கட்டஓம்மன் படைத்தளபதி வெள்ளையத்தேவன் தம்பி ஊமத்துறை மந்திரி தனாவதி பிள்ளை எல்லாரும் திருடங்களை பிடிக்க மார்வேசத்தில் மாட்டு வண்டியில் போகிறாங்க அந்த திருடங்க நம்ம ராஜாவோட மாட்டு வண்டியை மடக்க நம்ம திருடங்க கூட நம்ம ராஜாவும் ராஜாவோட ஆட்களும் சண்டை போட ஒரு பயங்கரமான அங்கே சிலம்பாட்ட சண்டையே நடக்குது அந்த திருடங்களை நம்ம கட்டோவன் பிடிச்சிடுறாரு எதுக்காக திருட வந்தீங்கன்னு என்னென்னு விசாரிக்கும்போது தான் நீங்கள் வந்து வரி கட்ட மறுக்கிறீங்க வெள்ளையர்களுக்கு அதனால் வந்து உங்களை தொந்தரவு பண்ண சொல்லி உங்கள் உங்களோட ஊரில் திருட சொல்லி திரு இந்த கலெக்டர் துறையை தான் எங்களை அனுப்பிச்சு வைச்சாருன்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த ஆங்கிலேயர்கள் சென்னையில் ஒரு மீட்டிங் நடத்துகிறாங்க எதுக்காக அப்படின்னா அந்த கட்டஓம்மன் இருக்கார்ல அவர் வந்து வரை கெட்டமன்றாரு அவரை என்ன பண்ணா அவரை எப்படி சமாளிக்கலான்றதுக்காக அப்போ அங்கே ஒருத்தர் சொல்கிறாரு பாஞ்சாலங்குறிச்சியை சுற்றி உள்ள பாளையக்காரர்கள் இருக்காங்களே அவங்கள நம்ம பக்கம் வச்சுக்கிட்டோம்னா கட்டஓம்மன் நம்ம பக்கம் வந்துடுவான் நம்ம பசம் வந்துடுவான்னு சொல்லி ஒரு ஐடியா தர்றாங்க முதல்ல எட்டப்பனை வந்து தன் வசம் கொண்டு வர்றாங்க வீக்கே ராமசாமி தான் எட்டப்பனை அடிச்சிருப்பாரு குடிப்பழக்கமே இல்லாத எட்டப்பனை குடிக்க வச்சு நல்லவனாக இருந்த அவனை கெட்டவனாக கட்டவமனுக்கு எதிரியாக மாற்றிட்டாங்க இந்த எட்டப்பன் தன்னினத்தை சேர்ந்த வீரமாண்டிய கட்டபொம்மனுக்கே துரோகம் செய்ய துணிச்சிட்டான் இதுக்கெல்லாம் காரணம் அந்த கூடி தான் கட்டபொம்மனுடைய அரண்மனைக்கு எட்டப்பன் வந்து மாறு விஷயத்தில் போகிறாரு உங்கள் எல்லைக்கு உட்பட்ட ஒரு சில நிலங்கள் வந்து நம்ம எட்டப்பனுடைய பாட்டனுக்கு சொந்தமானது நீங்கள் திரும்ப அது எட்டப்பனுக்கே மாதிரி பேசுகிறாரு இதுக்கு நடுவில் ரெண்டு பேரும் அதாவது அதாவது அது மாதிரி பேசிப்பாங்க அதில் ரொம்ப போயிட்டே இருக்கும் எட்டப்பன் கிட்டே வெள்ளையாடுகளை சப்போர்ட் இருக்குது நீங்கள் அவங்க நிலத்தை கொடுத்துதான் ஆகணும் இல்லைனா பீரங்கிக்கும் துப்பாக்கி நீங்கள் பதில் சொல்லி ஆகணும்னு சொல்லி சொல்கிறார் இவர் வந்திருக்கிறது எட்டப்பன் தான் சொல்லி கட்டப்பொம்மன் கண்டுபிடிச்சிட்டாரு இருந்தாலும் நம்ம எட்டப்பண்ணை வந்து பயங்கர ட்ரை பண்ணுறாரு அண்ணன் நம்ம கட்டபொம்மன் பயப்படுறாளா பீரங்கியா அப்படின்னு சொல்லிட்டு பீரங்கினா பயந்துருவான்னு கேட்டுட்டு நீ விருந்தாளி வந்ததுனால தான் அவன் உயிரோட வரேன்னு சொல்லிட்டு வெளியமிச்சாரு நம்ம எட்டப்பனுக்கு பொண்ணுக்கு மேலே இப்போ தான் பயங்கரமான கோவமே உண்டாகுது அப்படியே இந்த பக்கம் வெள்ளையம்மாள் அப்படின்ற ஒரு கேரக்டரை காட்டுறாங்க நம்ம பத்மினி தான் அதில் நடிச்சிருப்பாங்க நம்ம வெள்ளையம்மா வளர்க்குற காலை சீனிக்காலை தான் நம்ம வெள்ளையம்மா கல்யாணம் பண்ணிப்பான்னு ஒத்த காலில் நிற்கிறாள் ஜல்லிக்கட்டு பிரம்மாண்டமாக நடக்குது ஒரு பெரிய விழாவாகவே அதை கொண்டாடுறாங்க மன்னர் மன்னருடைய ஆட்கள் ஆயிரக்கணக்கான மக்கள்லாம் அங்கே இருக்காங்க இளைஞர்கள்லாம் காலை அடக்கிறாங்க அந்த சமயத்தில் தான் வெள்ளையம்மளோட காலம் வருது அதை அடக்க யாரும் முன்வரவே இல்லை இந்த காலை அடக்க யாருமே இல்லையா என் நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கட்ட கேட்குறாரு அந்த சமயத்தில் தான் தளபதி வெள்ளையத்தேவன் அதாங்க நம்ம ஜெமினி கணேசன் அரசு நீங்கள் உத்தரவிடுங்கள் நான் அந்த காலை அடக்கிறேன்னு சொல்லிட்டு காலை அடக்க போகிறாரு நான் வர்றேன் தனியான ஸ்டைலாக போகிறாரு காலை முட்டை வருது கஷ்டப்பட்டு சண்டை போட்டு எப்படியோ காலை அடக்கிடுறாரு அப்புறம் என்ன வெள்ளையத்தேவனுக்கும் வெள்ளையம்மாவுக்கும் லவ் செட் ஆயிடுது நம்ம கலெக்டரே நேராக வரி கேட்க வர்றாரு ஆர்காட் நவாப் அவங்களே நாங்கள் ஏற்றுக் அவங்கள அடகு வாங்கி உங்களுக்கும் வரி தர முடியாதுன்னு சொல்லி சொல்லி அமிச்சிட்றாரு நம்ம கட்டோமன் மாறு விஷயத்தில் ஊருக்குள்ளே என்னதான் நடக்குன்னு பார்க்க போறாரு அப்போது தான் சாங்கு வருது யாரு நம்ம வெள்ளையத்தேவனும் வெள்ளை உன்னை கண்டு ஒரு பெரிய மலைப்பாம்பு மரத்துல இருந்து வரது கூட தெரியாமல் டிவிட் போயிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் மார்வ இடத்துல வந்த கட்ட உம்மன் அதை பார்த்துட்டு அந்த பாம்பை அவர் கையில் வச்சு அந்த கத்தியை தூக்கி எறிகிறாரு அந்த பாம்பை செத்துருது வந்து ஒரு அட்வைஸை போடுறாரு லவ் பண்ணுங்க அதுக்கு நீ இப்படி இடம்னு சொல்லிட்டு கையை கோர்த்து விட்டு சீக்கிரமாகவே உங்களுக்கு கல்யாணம் அமைக்கணும் சொல்லி போயிடுறாரு எட்டையாபுரம் ஒற்றன் ஒருத்தன் பாஞ்சாலம் குறிச்சிக்கார ஒருத்தங்கிட்ட வந்து நம்ம அரண்மனைக்கு போகிற வாசல் ரகசிய வழி ரகசிய இடம் டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு சொல்றியா நான் நிறையா காசு தரேன்னு சொல்லிட்டு நிறையா பணத்தை வந்து கொடுத்து அவங்ககிட்ட வந்து நிறைய டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறான் அவன் வந்து நம்ம ராஜாவை தப்பாகவும் வெள்ளக்காரங்க உயர்த்தியாகவும் சொல்லி இருக்கான் மாறு வேஷத்தில் இருந்து நம்ம ராஜா கட்டவொம்மன் இதை பார்த்துட்டுறாரு ரெண்டு பேரும் போட்டு சாட்டையால் சவுக்கு சவுக்கு நடிக்கிறாரு அந்த இரட்டையாம்புர ஒற்றன் ஓடிட்டான் அந்த பாஞ்சாலம் குறிச்சியால் நான் ஊமுத்துறையோட ஒற்றன்னு சொல்லிட்டு அவனும் போயிடுறான் நம்ம ராஜா கட்டவொம்முங்கு ஷாக்கு அட நம்ம அழை அடின்ட்டு ஏன்னா ஓமத்துறை ராஜாவோட தம்பி தானே நம்ம ஊமத்துறை அவருடைய ஒற்றனை கூட்டிட்டு அரசர்கிட்ட வந்து குற்றம் சொல்கிறாரு நம்ம எதிரி எட்டப்பனுடைய எட்டையாபுரத்துலேருந்து ஒரு ஒற்றன் நம்ம ஊருக்கு வந்திருந்தோம் திடீர் அவங்கிட்ட பழகி அவனுக்கு நண்பனாகிற மாதிரி ஆகி அவங்க என்ன திட்டம் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க கண்டுபிடிருக்காக நான் ஒற்றன் நான் ஒரு ஒற்றன் வச்சுருந்தேன் என்னோட ஒற்றன் அந்த எதிர்நாட்டு ஒற்றனுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது எவனோ ஒரு சனியை முடித்த ஊடகம் வந்து கெடுத்து விட்டு ரெண்டு பேரும் அடித்து துரத்தி விட்டான் அவனை கண்டுபிடிச்சு அவனுக்கு கண்டிப்பாக தண்டனை கொடுத்தே சொல்லிட்டு நம்ம ஊமுத்தறி வந்து கிட்டே கேட்குறாரு ஆனால் அவருக்கு தெரியாது அந்த கட்டவு தான் அந்த மாரவேசம் போட்டு வந்து அந்த கட்ட பொம்மனும் அவன் செஞ்சது தப்பு தான் அவனுக்கு கண்டிப்பாக தண்டனை கொடுத்தே அவனு சொல்லி சொல்கிறாரு அவர் அவரே தப்பு சொல்லிக்கிறாரு அவன் எனக்கு தெரியும் நான் அவனை கூட்டிகிட்டு வர்றேன் நீ அவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டியதை கொடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறாரு அந்த அடி வாங்கின ஒட்டன் இருக்காங்களா அவன் வந்து நான் பதினஞ்சு சவுக்கடி அடிக்கணும்னு சொல்கிறான் நம்ம கட்ட உம்மன் அங்கே போயிட்டு மறுபடியும் மார்வசம் போட்டு வர்றாரு மார் விஷயத்தில் வந்துட்டு பதினஞ்சு சவுக்கடி வாங்கிக்கிறாரு சவுக்கடி வாங்கி சுப்பா தெரியுது ஒரு அரசன்ட்டு எல்லோரும் அதிர்ச்சி ஆகிடுறாங்க தப்பு செஞ்சது அரசனாகவே இருந்தாலும் அரசனுக்கு தண்டனை வேணும்னு தான் நம்ம வீரவண்டிய கட்ட அங்கே நிற்கிறாரு யா மனுஷன் கட்ட பார்க்க கட்டப்பொம்மனோட ஒரு பிரிட்டிஷ் ஃப்ரெண்டு ஒருத்தர் வர்றாரு அவர் கொஞ்சம் நல்ல ஒரு மாதிரி தர்றாரு அதான் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க அப்போ தான் ஜாக்சன் துரைக்கிட்டேருந்து ஒரு தூது வருது பாளையங்கோட்டைக்கு நான் வந்ததும் எல்லா மன்னர்களும் என்னை பார்த்து மரியாதை செஞ்சுட்டாங்க ஆனால் நீ மட்டும் வரவே இல்லை எனக்கு எந்த ஒரு மரியாதையும் தரவே இல்லை நீ வந்து எனக்கு மரியாதை செஞ்சு என்னைக்கு பார்க்கணும் அப்படி இல்லைனா உன்னுடைய பாளையம் பறிக்கப்படும் சொல்லி சொல்கிறாங்க நம்ம கட்ட ஒம்மன் கிட்டேயே தெனாவட்ட ஓலை அமைச்சிருக்காரு நம்ம ஜாக்சன் துறை இதுக்கு போகலாமா வேணாமே யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த பிரிட்டிஷ் ஃப்ரெண்டு அங்கே தானே இருக்காரு இங்கே எதுக்கும் போய் அவரை ஒரு வாட்டி பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு சரின்னு சொல்லிட்டு கட்டஓம்மனும் ஜாக்சன் துறையை பார்க்க கிளம்புறாரு கட்ட தன்னை பார்க்க வர விஷயம் ஜாக்சன் துறைக்கு தெரிய வருது தனியாக வந்தால் கொன்றரலான்னு நினைச்சிருக்கேன் ஆனால் கட்ட வந்து படையோடு வர்றாரு இப்போ நம்மளால் அந்த கட்டஓம்மன் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட ஜாக்சன் துறை அவ இங்கே வந்து அவமானப்பட்டு போகணும்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான் டக்குன்னு ராமநாதபுரத்துக்கு கிளம்பிடுறான் நம்ம கட்ட எப்படியோ வந்து விசாரித்து நம்ம ஜாக்சந்தூரி இருக்கிற இடத்துக்கு போயிடுறாரு அங்கே போனால் நம்ம படைய பாசி தான் நடக்குது எல்லா சேரும் எடுத்துட்டாங்க கட்ட சேரே சேர இல்லையா நம்ம ஜாக்சன் ஜாக்சந்தூர்தான் தான் ஆலாச்சி எந்திரிச்சி டேலாக் பேசும்போது நம்ம கட்டஓம்மன் அந்த அவர் உட்காந்து சேர் எடுத்து ஜாக்சன் ஜாக்சந்தூரைக்கு மூக்கில் போக வருது காதில் போகவது காண்டாவது அப்போ தான் இந்த ஃபேமஸான டைலாக் இந்த படத்தில் வரும் நீர்தான் வீரவாண்டிய கட்டஓம்மன் என்பவரும் அப்படின்னு டைலாக் வரும் அப்படி ரெண்டு பேரும் மாறி மாதிரி பேசுவாங்க அப்போ தான் நம்ம கட்டவமன் லென்த்தியான டைலாக் ஒன்று வரும் கிஸ்தி திரை வரி வட்டி வானம் பொழிகிறது பூமி விளைகிறது உணவன் கொடுப்பது கிஸ்தி எங்களோடு வயலுக்கு வந்தாயா ஏற்றம் இறைத்தாயா பாய்ச்சி நெடுவயல் நிறைய கண்டாயா நாத்து களை வரித்தாயா களனிவான் உள்ளவருக்கு கஞ்சி கலையம் சுமந்தாயா இல்ல அங்கு கொஞ்சி விளையாடும் எம் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணி புரிந்தாயா அல்லது நீ மாமனா மச்சானா மானங்கெட்டவனே எதற்கு கேட்கிறாய் திரை யாரை கேட்கிறாய் வரி போரெடுத்து நிற்குவிக்கும் மேலை நாட்டு மரபொரு கூட்டம் பரஞ்சரின் உடலையும் போரெடுத்து தலைகளை நிற்கதிர்களாய் குவித்து விடும் சாக்கிரதை நம்ம கட்டோமன் வந்து இவனை நம்ம ஜாக்சன் துறையை பார்க்க தனியாக தான் வந்திருப்பாரு சரி ஆடு தனியாக வந்து மாட்டிருக்குன்னு சொல்லிட்டு படையாட்களை வச்சு நம்ம கட்டோமனை கொள்ள சொல்றாரு ஜாக்சன் துறை கட்டோமண சாதாரண ஆளா சிங்கம் அங்கே இருக்கிற ஆட்கள் கிட்ட கத்தி சண்டை போட்டு துப்பாக்கியில் தப்பிச்சு வெளியே வந்துடுறாரு அப்புறம் கட்டோமனுடைய ஆட்கள் வந்துங்க சண்டை போடுறாங்க எப்படியோ அங்கேருந்து தப்பிச்சா அவங்க ஊருக்கு வந்துடுறாங்க பஞ்சாலங்குறிச்சிக்கு ஆனால் இப்போ நடந்த சண்டையில் மந்திரி தனாவதி பிள்ளை வந்து அங்கே மாட்டிக்கிட்டாரு அதோட ராஜா கூடவே இருந்த ராஜாவோட பியூட்டிஷியன் இறந்து போயிட்டான் அப்புறம் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் மந்திரி தனாவதியை விடுதலை பண்ணிடுறாங்க ஆனால் இப்போ நம்ம மந்திரி முன்ன மாதிரி இல்லை கொஞ்சம் சரியில்லை அப்புறம் வழக்கம் போல் நடக்குது வரி கேட்டு வழக்கம் போல் தூது வருது ஆங்கிலேயர்களிடருந்து ஆனால் அதோட எக்ஸ்ட்ராவாக நம்ம மந்திரி இருக்கார்ல தனாவதி பிள்ளை அவர் வந்து தானியத்தை கொள்ளையடிச்சிட்டாருன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு பிள்ளை நான் தான் கொலை பண்ணு நான் தான் தானியங்கள கொள்ளையடிச்சென்றதை ஒத்துக்கிறாரு நம்ம பிள்ளை என்ன பண்ணியிருக்கணும் வார்னிங் கொடுத்துருக்கணும் நீங்கள் வந்து இந்த மாதிரி அதிக வேலை வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு அவர் திருடிட்டார் அதுதான் தப்பு நம்ம பிள்ளை நான் கைதியாக வர்றேன் என்னை கூட்டிட்டு போகன்னு சொல்லிட்டு அவரே முன் வர்றாரு நம்ம கட்ட நான் உங்களுக்கு தானியத்தை திருப்பி தர்றேன் அதுக்கு த பணம் கூட நான் உங்களுக்கு தர்றேன் எங்கள் பிள்ளையை விட்டுறேன்னு சொல்லி கேட்குறாரு பிள்ளையை நீங்கள் கைது பண்ணக்கூடாது எதுக்கும் நான் தயார்ன்னு சொல்லிடுறாரு கட்டவொம்மன் தன்னோட ஒரு ஒற்றனை வந்து வெள்ளைக்காரங்களோட வீட்டுக்கு அனுப்புகிறான் மேஜர் துரை பேனர்னு ஒருத்தர் புதுசாக வந்திருக்கான் அவன் வந்திருக்கிறதே இந்த க நம்ம கட்ட அழைக்கிறதுக்கு தான் நம்ம எட்டப்பன் இந்த குடி குடின்னு குடிச்சு குடிச்சு அவங்களாகவே மாறிட்டான் நம்ம கட்டபொம்மனோட ஒற்றன் சரக்கு சப்ளை பண்ணுற மாதிரி போய் அவங்க பேசுகிறத கேட்குறான் திருச்செந்தூரில் திருவிழா நடக்குது அதனால் நம்ம அவங்க எல்லோரும் அங்கே போயிருப்பாங்க நம்ம எதிர்பாராத சமயத்தில் நம்ம அங்கே போய் நம்ம அட்டாக் பண்ணோம்னா நம்ம அவங்களை வெற்றி பெற்ற மாதிரி அப்படின்னு நம்ம எட்டப்பன் ஒரு சதிய ஐடியா கொடுக்குறான் நம்ம அந்த வெள்ளைக்கார பேனர் துறைக்கு நம்ம கட்டபொம்மனோட ஒற்றன் இந்த விஷயத்தை கேட்டு வந்து நம்ம கட்டஒபன் கிட்ட சொல்லிடுறான் உடனே ஊரில் இந்த அறிவிப்பு போயிடுது மக்கள் எல்லாம் போருக்கு தயாராகிறாங்க கல்யாணமா கல்யாணம் வேணாம் நான் போருக்கு போகிறேன் வேலையா வேலை வேணாம் நான் போருக்கு போகிறேன் அப்படினு எல்லாருமே போருக்கு தயாராகிறாங்க எல்லா வேலையும் கிட்டு விட்டு வெள்ளையே தேவனை போருக்கு போவேணான்னு சொல்லிட்டு நம்ம வெள்ளையம்மா அம்மா தடுக்கிறா அவனுக்கு ஏதோ ஆவா சொல்லி வெள்ளையம்மாக்கு வெள்ளையம்மாவுக்கு ஏதோ தோணிக்கிட்டே இருக்குது ஆனால் நம்ம வெள்ளைய தேவன் நான் போருக்கு போவேன்னு சொல்லிட்டு போர் போர் வீரவேல் வெற்றி வந்துட்டு போயிட்டே இருக்கான் ஊமத்துறை தன் மகள் மனைவியிடம் சொல்லிட்டு போருக்கு போகிறான் கட்டவமனும் தன்னோடய மனைவிடம் சொல்லிட்டு போறக்கு போகிறான் ஒரு மாதிரி இருக்கிறான் இதானே அவனை கடைசியாக மக்கள்ட்டு இதில் ஒரு வருத்தம் கட்டவமனுக்கு போர் முரசு ஒழிக்குது போர் போர் வீரவேல் வெற்றிவேல் சொல்லிட்டு போகிறாங்க ஆங்கிலேயர்கள் பீரங்கியிலும் துப்பாக்கிலையும் பயன்படுத்துகிறாங்க கடுமையான போற நடக்குது ஒரு பக்கத்தில் உள்ள கோட்டைச்சவரை வந்து பீரங்கியால் தகத்தெரிச்சிட்டாங்க அந்த வழியாக வெள்ளக்கார ஆங்கிலேய தளபதி ஒருத்தன் வர்றான் அவனை எதிர்த்து நம்ம தளபதி வெள்ளையத்தேவன் சண்டை போடுறான் நடந்த சண்டையில் ஆங்கிலேய தளபதி இறந்துடுறான் உடனே வந்து உடனே ஆங்கிலேயர்கள் படை வந்து பின்வாங்குது ஆனால் போகும்போது எவனோ ஒருத்தன் நம்ம வெள்ளையத்தேவனோட களத்திலே சுட்டுறான் வெள்ளையத்தேவன் இறந்துடுறாரு அந்த சமயத்தில் மாட்டு வண்டியில் போயிட்டு இருந்த வெள்ளையம்மாள் மேலே வந்து ஒரு மரம் வந்து இடிஞ்சு விழுகுது தன்னோட கணவனுக்கு ஏதோ ஆபத்துன்றதை புரிஞ்சுக்கிறாங்க கணவனை தேடி ஓடி வர்றாங்க அப்படி வரும்போது பிரிட்டிஷ் கூடாரத்துக்குள்ளே வந்து பிரிட்டிஷ்காரங்க பேசிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி வெள்ளையத்தேவன் இறந்துட்டான்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இது கேட்டதும் பயங்கரமாக அழுது மனம் உடஞ்சி போயிடுறாங்க நம்ம வெள்ளையம்மா நம்ம வெள்ளையத்தேவன் ஒருத்த கொண்டுருப்பானில்ல அவனை வந்து கத்தியால் குத்தி கொள்றாங்க நம்ம வெள்ளையம்மா வெள்ளையத்தேவனோட பணத்தை பார்க்க போகிறாங்க அங்கேயே அழுது புரண்டு அவங்க நெஞ்சு வழியிலே செத்து போயிட்டாங்க வெள்ளையம்மாவும் இறந்துட்டாங்க வெள்ளையத்தேவனும் இறந்துட்டான் அப்புறம் சக்கமா சாமிக்கு பூஜை பண்ணி கும்பிடுறாங்க மறுநாள் மறுபடியும் போர் நடக்குது கட்டபொம்மனோட கோட்டை தகர்க்கப்படுது நேற்று கூட இன்றைக்கி அதிகமான சேதாரம் நடக்குது ஊமத்துறையோட பொண்ணு மீனாக்கு கட்டவமனை தான் அதிகமாக பிடிக்கும் கட்ட தான் தான் அப்பா பெரியப்பாவை தான் ரொம்ப பிடிக்கும் அவரை பார்க்கணும்னு சொல்லி அழுது உடம்பு சரியில்லாமல் போயிட்டு கட்ட போய் போர்க்களத்தில் பார்க்குறா பார்த்துட்டு நம்ம தோத்துருவோம் அப்பா நம்ம தோத்துருவோம் அப்பான்னு சொல்லிட்டு அங்கேயே அது இறந்து போயிடுறா நம்ம மீனா கூமத்துறையோட பொண்ணு

போரில் பாஞ்சாலம் குறித்து தோத்துட்டாங்க ஆனால் கட்ட ஊமத்துறை பிள்ளை தப்பிச்சுட்டாங்க ஆனால் பேனர் துறைக்கு இது போதாது கட்ட கொன்னே ஆகணும் இருக்கான் தப்பி ஓடிவிட்ட கட்டபொம்மனை கண்டுபிடித்து அவன் தரை வாங்கல் எனக்கு முழுமை புதுக்கோட்டையோட மன்னருக்கு ஒரு தூது வருது உங்களோட அவங்களோட தான் வந்து நம்ம கட்ட ஒம்மன் ஊமத்துறை எல்லாம் இருக்காங்க அவங்களுக்கு பிடிச்சு கொடுக்கணும்னு சொல்லி தூது வந்திருக்கு கட்டபொம்மனும் இந்த புதுக்கோட்டை மன்னனும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான் ஆனால் வந்து இந்த வெள்ளக்காரனை எதிர்க்க முடியாது அப்படின்ற ஒரு காரணத்தினால அவனை எதிர்த்தா நம்ம நம்மளும் அழிஞ்சிடுவோன்ற ஒரே தான் அவன் வந்து அவனோட படை வீரர்களை அனுப்பி கட்டவமனை தேட சொல்கிறான் நாடு நகரம் காட்டுக்குள்ளெல்லாம் தேடுறாங்க பாம்பு அதெல்லாம் கிடக்கு அப்படி தேடு அலையும் போது தான் கட்டவமனை கண்டுபிடிச்சிடுறாங்க கட்டவமன் மாட்டின பிறகு அவங்க ராஜாகிட்ட வந்து பேசணும்னு சொல்லி சொல்கிறான் ராஜா அவங்கள பார்க்க விருப்பம்லான்னு சொல்லிடுறாங்க தன்னுடைய நண்பனுக்கே இப்படி ஒரு துறவ செய்கிறத அவனால் பார்க்க முடியல அதனால் வந்து கட்டவணை நேரம் ஆங்கிலேயர்கள்டே கூட்டிகிட்டு போகிறாங்க பிரிட்டிஷ் பேனர் துறைக்கும் கட்டஓனுக்கும் நடல ஒரு மிகப்பெரிய பேச்சுவார்த்தை நடக்குது வாக்குவாதம் நடக்குது தன்னோட நாட்டோட பெருமை நாடு செய்கிற கொடுமை எல்லாத்தையும் நம்ம கட்டஓம்மன் சொல்கிறாரு கட்டவம்மனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்றாங்க கட்டவொம்மனை வந்து எல்லோரும் ஒரு சாமி மாதிரி பார்க்குறாங்க மக்கள்லாம் என்ன வெள்ளைக்காரங்க எதுக்க பயப்படுற எல்லா மன்னர்கள் முன்னாடியும் இவர் ஒருத்தர் தானே எதிர்த்து நிற்கிறாரு அவர் காலத்தொட்டு எல்லோரும் கும்பிடுறாங்க கட்டவம் கடைசியாக தூக்கில் தொங்க விடுறாங்க அவர் தூக்கில் தொங்கின அந்த புளிய மரத்தை மக்கள்லாம் கும்பிட ஆரம்பிச்சுறாங்க அந்த மக்களுடைய மனசில் ஒரு மிகப்பெரிய அசோகம் எல்லோருடைய கண்கள்லேயும் கண்ணீர் காணப்படுது இதை பார்க்கும்போது எனக்கே ஒரு செகண்டு ஜற்காயிருச்சு உரிமை போரில் உயிர் நீத்த வீரபாண்டிய கட்டபொம்மன் விதைத்து போன எழுச்சி வித்து இன்று நம் நாட்டில் ஜொலித்தாழ வழி கண்டது அன்று வந்த அந்நியர்கள் வந்த வழியே திரும்பி போவதையும் காண செய்தது வாழ்க சுதந்திரம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுற வீடியோவும் நாங்கள் போடுவோம் எங்கள் சேனலில் அடுத்தடுத்து வர வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் எங்கள் சேனலில் நெக்ஸ்ட் வர வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்க முடியும் மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டாட்டா பாபாய் நெக்ஸ்ட் வீடியோக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் மக்களே